ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். முருங்கைக்காய் வந்து ஒரு அஞ்சு காய் வந்து நான் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஓகே. பாருங்கள் ரொம்ப குழையாக வேக வச்சுட்டா சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்கள் ஸோ வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மூணு பல் பூண்டு, இப்போ எண்ணெய் வச்சாச்சு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார், தக்காளி போட்டு காரக்குழம்பு, தக்காளி கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்வோம். ஸோ இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம முருங்கைக்காவை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள்லாம் சேர்த்த போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள் வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக நான் நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு வரமிளகாய் வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் இது தான் சேர்த்த போகிறேன். பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. வேர்க்கடலையும் சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு பாருங்கள், ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லை, கொஞ்சம் குருணையாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான். ஸோ இதை தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இதோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போடுங்க, இதுவே போதும். நல்லா ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. பாருங்கள் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வெரைட்டி ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ முருங்கைக்காய் சீசன், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.